சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். திருப்பதிக்கே லட்டா, திருநெல்வேலிக்கே அல்வாவா, மணப்பாறைக்கே முறுக்கா, தஞ்சாவூருக்கே தலையாட்டி பொம்மையா, மதுரைக்கே மல்லிகையா, இப்படி ஊர்களின் பெருமைகளை சொல்லுவோம். அங்கு கிடைக்கும் பிரபலமான பொருட்களை வச்சு. அதுபோல் மாணிக்கம் ஐயாவுக்கு இந்த மடல் மாணிக்கம் ஒரு கடுதாசி எழுதுறது வியப்பும் இல்லை, ஆச்சரியமும் இல்லை, மகிழ்ச்சி. ஒரு பொருளானது தன் மீது விழும் ஒளியை பிரதிபலிப்பதன் மூலம் குறிப்பிட்ட நிறத்தை உண்டாக்குது. அப்படியாப்பட்ட பொருள் தன் மீது விழும் ஒளியில் எல்லா நிறங்களையும் உள்வாங்கிக்கிட்டு எந்த நிறத்தையும் பிரதிபலிக்கலைன்னா அங்கே கருப்பு நிறம் உண்டாகும். கணக்கில் வராத பணத்தை கருப்பு பணம்னு சொல்கிறத போல, வெளிச்சத்துக்கு வராமல் இருட்டில் நடக்கும் செயல்களை, மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை, பொருட்களை கருப்புன்னு அடைமொழி சேர்த்து சொல்கிற வழக்கம் நடைமுறையில் இருக்குது. பில்லி சூனியம் போன்றவற்றை பிளாக் மேஜிக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மாணிக்கமையா, கருப்பு பணம் வச்சிக்கக்கூடாது, நமக்கு சிரமத்தை உண்டு பண்ண எதையும் வச்சிக்கக்கூடாது, அப்படி தானுங்க. பாருங்க, சில பல பொருட்கள் நம்ம கூடவே இருந்துக்கிட்டு நமக்கு தீமை விளைவிப்பவையாக இருக்குது. அப்படியாப்பட்ட பொருட்களை பக்கத்தில் வச்சிக்கக்கூடாது. உதாரணம் பாருங்க, நமது கழிவுகள் சிறுநீர் மலம் கூட வச்சுக்குவோமா? மாட்டு சிறுநீர் கோமியம் சாணத்தை கூட பயன்படுத்துவோம், வச்சுக்குவோம். ஆனால் நம்மளது ஆகவே ஆகாது. அதனால தான் அரசாங்கம் திறந்த வெளி கழிப்பிடங்கள் கூடாதுன்னு வீட்டுக்கு ஒரு கழிப்பறை திட்டத்தை அறிவிச்சு அதுக்காக மானிய உதவியும் அளிக்குது. திறந்த வெளி கழிப்பிடங்கள் இல்லாத கிராமத்தை தான் நிர்மல் புரஸ்கார் விருதுக்கான கிராமமாக தேர்ந்தெடுப்போம், அது ஒரு தகுதின்னு அறிவிச்சிருக்கு அரசாங்கம். புட்டம் ராஜுவாரின்னு ஒரு கிராமம். மொத்தம் 120 குடும்பங்களைச் சேர்ந்த இந்த கிராமத்தில் 600 மேற்பட்டோர் வசிக்கிறாங்க. அடிப்படை வசதி வாய்ப்பே இல்லாதிருந்த இந்த கிராமம் இப்போ பொலிவு பெற்றிருக்கு. குடிநீர் வசதி, பள்ளிக்கூடங்களில் விளையாட்டு மைதானம், கான்கிரீட் சாலை வசதி, 24 மணி நேர மின்சாரம், சுகாதார வசதிகள், இவையாவும் புட்டம் ராஜுவரி கிராமத்துக்கு கிடைச்சிருக்கு. நெல்லூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த கிராமம். ஆந்திராவைச் சேர்ந்த இந்த சின்ன கிராமத்துக்கு கழிப்பறை வசதிகளும் கிடைச்சிருக்கு. எல்லா வீட்லையும் ஒரு கழிப்பறை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. திறந்த வெளியில் யாரும் மலை ஜலம் கழிக்கிறதில்லை. இப்படி நமது இந்திய நாட்டில் இருக்கும் எல்லா கிராமங்களும் தூய்மையடைந்த கிராமங்களாக மாறணும், கழிப்பிட வசதி பெற்ற கிராமங்களாக உருவாகணும். அது சரி மாணிக்கையா, யோசிப்பீங்க, நம்ம தமிழ்நாட்டில் புட்டம் ராஜுவரி போன்ற கிராமம் இல்லையா? இங்கேருந்து ஆந்திராவுக்கு போயிட்டீங்களேன்னு நினைப்பீங்க. எல்லாம் காரணமாக தான். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.